ஹலோ நண்பா, உலகத்தோட செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் எலான் மஸ்கோட லைஃப் ஹிஸ்டரியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. எலான் மஸ்கோட லைஃப்பில் சோகமாகவும் நிர்கதியாகவும் நின்ன டைம் எல்லாம் உண்டு. அதுவும் எப்போது, கம்பெனி எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும் நேரமாக பார்த்து தோல்விகளை சந்தித்தார். மூவி பேஸ்டாக சொல்லணும்னா, இந்த சிவாஜி படத்தில் ரஜினி பில்டிங் எல்லாம் கட்டி ஓப்பனிங் பண்ணும் நேரத்தில் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இல்லையா, கிட்டத்தட்ட அது போலவே. அப்படி எல்லா சோதனைகளையும் தாண்டி தான் இப்படி சக்சஸ்ஃபுல்லான பொசிஷனுக்கு ஜெயிச்சு வந்து நின்னாங்க. எலான் மஸ்க் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கிரேட் இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். பிகாஸ் சொல்லி கொடுக்க யாருமே இல்லாமல் தனக்கு தானே படிச்சு, அதாவது செல்ஃப் ஸ்டடிஸ் பண்ணி விஷயங்களை கற்றுக்கிட்டு முன்னுக்கு வந்தாங்க. ஸோ இப்போ எலான் மஸ்கோட சோதனையும் சாதனையும் கலந்த லைஃப் இவெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். June 28, 1971 சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் எலான் மஸ்க் பிறந்தாங்க. எலான் மஸ்க் இந்த ஃபீல்டுக்கு, அதாவது இந்த டெக்னாலஜி ஃபீல்டுக்கு வர காரணம் என்னென்னா, அவருக்கு டெக்னாலஜி மேல உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் தான், அந்த ஈடுபாடு தான் காரணம். எலானுக்கு ஸ்பேஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, அவரோட சின்ன வயசுல செஞ்ச சின்ன சாதனையை பத்தி சொல்லணும் கேளுங்க. எலானுக்கு 12 வயசாக இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டார். இந்த C++ கம்ப்யூட்டர் கோடிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதன் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால அதை படித்து கற்றுக்கிட்டார். எப்படி கற்றுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக எந்த கிளாஸஸும் போகலை, யாருமே சொல்லி கொடுக்கல, தனக்கு தானே செல்ஃப் ஸ்டடிஸ் பண்ணி வெறும் புக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு படித்து கற்றுக்கிட்டார். அப்படி கற்றுக்கிட்ட கோடிங் மூலமாக சின்ன வீடியோ கேம் ஒன்று டெவலப் பண்ணார். அந்த கேமோட நேம் என்னென்னா பிளாஸ்டர். அந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஸ்பேஸில் உள்ள ஏலியன்ஸை அதே ஸ்பேஸில் உள்ள ஹீரோ ஷூட் பண்ணணும். கேம் என்னமோ நார்மலான ஷூட்டிங் கேம் தான். ஆனால் 1984 12 வயசான ஒரு சின்ன பையன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் கைடன்ஸும் இல்லாமல் வீடியோ கேம் டெவலப் பண்ணியிருக்காருன்னா, அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எலான் மஸ்க்கு டெக்னாலஜி மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்னு. அதுவும் ஸ்பேஸுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ கேம். அந்த கேமை $500 சேல்ஸும் பண்ணாங்க. எவ்வளோ அட்டகாசமான விஷயமில் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்திருக்கு. எலான் மஸ்க்கு ஃபியூச்சரை பற்றி நல்லாவே யோசிக்கக்கூடியவர். ஃபியூச்சரில் உலகத்துக்கு தேவையான டெக்னாலஜிஸ் மேலே இப்போத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர். எலானோட ஐடியாஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்குமான்னு நமக்கு தோணும், பட் எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டுவார். எலான் மஸ்க்கு 17 வயசாக இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கனடாவுக்கு வந்துட்டார். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த பீரியடில் சவுத் ஆஃப்ரிக்காவில் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மிலிட்டரியில் 2 வருஷத்துக்கு வேலை செய்யணும், கம்பல்சரி வேலை செஞ்சே ஆகணுமான்றது தான் அந்த சிஸ்டம். ஸோ அதை அவாய்ட் பண்ண அண்ட் குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண கனடாக்கு வந்துட்டார். அண்ட் அங்கேயே சில காலம் படித்தார். அண்ட் அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கு போயிட்டு அங்கேயும் சில காலம் படித்தார். பேசிக் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு PhD பண்ணணுன்றதுக்காக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணார். அந்த காலகட்டத்தில், அதாவது 1995 காலகட்டங்களில், இந்த இன்டர்நெட்டோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த எலான் மஸ்க்கு இந்த இன்டர்நெட் பேஸ்டாக ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா வந்தது. அதுக்காகவே PhD ஜாயின் பண்ண 2வது நாளே அந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் அதே 1995 எலான் மஸ்க் அண்ட் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஜிப்டூன்னு சொல்லிட்டு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஜிப்டூ கம்பெனியோட நோக்கம் என்னென்னா, இந்த சிட்டியில் உள்ள ஷாப்ஸு, மால்ஸு, ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் அது இதை பற்றின ரிவ்யூஸ் அண்ட் இதுக்கு போகக்கூடிய டைரக்ஷன்ஸ் பற்றி காட்டும். அதாவது இப்போ உள்ள கூகுள் மேப்ஸ் போல. இந்த ஐடியா 1995 எலான் மஸ்க் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எலான் மஸ்க் எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்கான பர்சன். ஜிப்டூ கம்பெனி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு அண்ட் அதில் நல்ல ப்ராஃபிட்ஸும் வந்தது. அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் வீட்டில் இல்லாமல் கம்பெனிலே படுத்து தூங்குவாராம். அதுக்கு காரணம் என்னென்னா, வீடு வாடகைக்கு எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்போ. தென் ஆஃப்டர் தட், 1999 அந்த ஜிப்டூ கம்பெனியை $307 million கம்பேக்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்கு வித்துட்டாங்க. அண்ட் அதில் எலானுக்கு $22 million ஷேர் வந்தது. அவ்வளோ மில்லியன் டாலர்ஸ்ன்றது அந்த டைமில் சாதாரணமான விஷயம் இல்லை. இவ்வளோ பணம் வந்துடுச்சு, சக்ஸஸ் ஆகிட்டோன்னு நினைக்காம இன்னும் டெவலப் பண்ணார். வந்த பணத்தை வச்சு அதே 1999 X.com சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். இந்த கம்பெனியோட நோக்கம் என்னென்னா, ஆன்லைன் பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது. அதாவது இன்டர்நெட் வழியா பணத்தை பர்சன் டு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றது, அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்றது. அதாவது இப்போ நாம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆன்லைன் பேங்கிங் தான் 1999 நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 1 இயர் கழிச்சு X.com கம்பெனியை அதே போல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் கன்ஃபினிட்டி கம்பெனியோட மேட்ச் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த கம்பெனியோட நேம் தான் பேபால்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி பேபால்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 2002 ஈபே கம்பெனி பேபால் கம்பெனியை $1.5 billion கொடுத்து வாங்கிட்டாங்க. அதுல எலான் மஸ்க்கு வந்த ஷேர் வந்து $165 million. அகெயின் அதோட நிற்காம வந்த பணத்தை வச்சு இன்னொரு ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் அதுதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி. எலான் மஸ்க் ஒரு ப்ராஜெக்ட் யோசிச்சிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னன்னா, மாஸ் ஓயாசிஸ் அப்படின்னா என்னன்னா, மாஸ் பிளானட்ல வீடு மாதிரி ஒன்று கட்டி அதில் செடி கொடிகள் எல்லாம் வளர்க்கறது தான் அந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட். மாஸ் கிரகத்தில் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா முதல்ல அங்கே போக ராக்கெட்ஸ் வேணும், அதாவது ஏவுகணை வேணும். ஸோ ராக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ண எலான் மஸ்க் ரஷ்யாவுக்கு போனார். பட் அந்த டீலிங்
மீட்டிங் சக்ஸஸ் ஆகாமல் திரும்பி வந்துட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, ரஷ்யாவில் ராக்கெட்ஸோட விலையை ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ இது செட் ஆகாதுன்னு திரும்பி வந்துட்டார். ஆக்சுவல் ரீசன் என்னென்னா, ராக்கெட்ஸ் தயாரிக்கும் யூஸ் பண்ணும் அந்த ரா மெட்டீரியல்ஸோட விலை ஒன்லி 3% தான் அவங்க சொன்ன அந்த ஒரிஜினல் காஸ்ட்டோட விலையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இதை எல்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அதனாலேயே சொந்தமான ராக்கெட்ஸ் டெவலப் பண்ணலாம்னு ஐடியா வந்துடுச்சு எலான் மஸ்க்கு. அதை பேஸ் பண்ணி 2002 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி. ப்ரெசென்ட்டாக ரொம்பவே ஃபேமஸான கம்பெனி. சில இன்ஜினியர்ஸை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அந்த ராக்கெட்ஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட நோக்கம் என்னென்னா, கம்மியான காஸ்ட்டில் ராக்கெட்ஸை டெவலப் பண்ணுறது அண்ட் ஹியூமன்ஸை மார்ஸ் பிளானெட்டுக்கு அனுப்புறது. இது போயிட்டு இருக்கும்போது தான் 2003 டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட கோல் என்னென்னா, எல்லா வெஹிக்கிள்ஸும் ஃபியூலை யூஸ் பண்ணி தான் ஓட்ட முடியும். அதனால் பொல்யூஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் அண்டு எலக்ட்ரிக் காஸை கிரியேட் பண்ணணுன்றது தான் டெஸ்லா கம்பெனியோட மெயின் மோட்டிவ். அண்ட் அந்த சைடு பார்த்தோம்னா, ஸ்பேஸ் எக்ஸ் டெவலப் பண்ண ராக்கெட்ஸ் கண்டினியூஸாக 3 ஃபெயில் ஆகிடுச்சு. முதல் தடவை 2006 ராக்கெட் லான்ச் பண்ண 41st பூமியில் வந்து விழுந்துடுச்சு. அண்ட் ரெண்டாவது தடவை 2007 சில கிலோமீட்டர்ஸ் போன பிறகு அகெயின் பூமியில் வந்து விழுந்துடுச்சு. அண்ட் மூணாவது தடவை அகெயின் ஃபெயில் ஆகிடுச்சு 2008. இப்படி வரிசையாக 3 ஸ்பேஸ் எக்ஸ் தயாரித்த ராக்கெட்ஸ் ஃபெயிலியரை சந்திச்சுது. அதனுடைய தாக்கம் என்னாச்சுன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் பணம் காலி ஆகிடுச்சு. அண்ட் அந்த சைடு பார்த்தோம்னா, டெஸ்லா கம்பெனியில் டெஸ்லா ரோட்ஸ்டர்னு சொல்லிட்டு கார் ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று டெவலப் பண்ணாங்க. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் காரை அதிகமான குவான்டிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ண தேவையான பணம் இல்லை. அதே வருஷத்தில் எலான் மஸ்க் அவங்களோட ஒய்ஃபோட டைவர்ஸ் பண்ணுற ப்ராசஸில் இருந்தாங்க. அதே 2008 குளோபல் ரெசஷன் நடந்தது. ஸோ எக்கனாமி எல்லாம் டல் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனிக்கு புது இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர முடியாமல் போச்சு. அதனாலே எலான் மஸ்க் 2008 அவரோட லைஃப்லேயே வர்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு இருப்பார். இன்னும் ஒரு ஏவுகணை அனுப்புறதுக்கு தேவையான பணம் மட்டும்தான் ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட இருக்கு. பட் லக்கிலி 2008 அமைச்ச அந்த 4th ராக்கெட் சக்சஸ் ஆயிடுச்சு. பட் அதை அமைச்ச கையோட பணம் காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுன்றது எலான் மஸ்க்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்குள்ள நாசால இருந்து அவருக்கு ஃபோன் கால் வந்தது. அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு $1.6 billion கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதை கேட்டு எலான் மஸ்க் செம்ம ஹாப்பி. அந்த பணத்தால் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அவங்க வேலைகளை தொடங்கினாங்க. அண்ட் இன்னும் இதை விட பெரிய ராக்கெட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாங்க. அந்த பக்கம் டெஸ்லா கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ வச்சதால இன்னும் அதிகமான பணம் வந்தது. ஸோ அந்த பணத்தை வச்சு இன்னும் புது வெஹிக்கிள்ஸை டெவலப் பண்ணாங்க. 2012 அந்த மாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அதோட காஸ்ட் வந்து இந்தியன் கரன்சியில் 50 lakhs 80 lakhs இருக்கும். அது வந்து ஆக்சுவலி லக்ஸரி கார். ஒரு தடவை சார்ஜ் போட்டோம்னா 600 kilometers வரைக்கும் போகும். 2016 3rd மாடலை ரிலீஸ் பண்ணாங்க. முந்தைய மாடலை கம்பேர் பண்ணால் இதனோட காஸ்ட் அதை விட கம்மியானது தான். அப்ராக்சிமேட்லி 20-25 lakhs இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சில மாடல்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரெசென்ட்டாக ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா கம்பெனிஸ் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனிஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2011 அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நான் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அனுப்ப நாசா ரஷ்யன் ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸை பேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2020 ஸ்பேஸ் எக்ஸ் டெவலப் பண்ண ஃபால்கோன் 9 ராக்கெட் மூலமாக 2 ஆஸ்ட்ரோனாட்ஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்க. பொதுவாக ராக்கெட்ஸை ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னா அகைன் அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா யூஸ் பண்ண ராக்கெட்டை அகைன் யூஸ் பண்ணால் தான் ஃபினான்ஷியல் வைஸாகவும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னு எலான் மஸ்க் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக யூஸ் பண்ண ராக்கெட்டே திரும்பவும் லேண்ட் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. முதல் தடவை ஃபெயில் ஆச்சு, 2nd தடவை ஃபெயில் ஆச்சு, அண்ட் 3rd தடவை ஃபெயில் ஆச்சு. பட் 4th தடவை சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா கம்பெனியோட சேர்த்து சோலார் சிட்டி அண்ட் போரிங் கம்பெனின்னு சொல்லிட்டு 2 கம்பெனியை எலான் மஸ்க் நடத்திக்கிட்டு இருக்காரு. சோலார் சிட்டியோட கோல் என்னன்னா, சோலார் பேனல்ஸ் அண்ட் பேட்டரிஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. தி போரிங் கம்பெனியோட கோல் என்னன்னா, கம்மியான காஸ்ட்ல சுரங்கப்பாதை கிரியேட் பண்ணி அதன் வழியாக டிராஃபிக் கம்மி பண்ணணுன்றது தான் அந்த கம்பெனியோட கான்செப்ட். 2021 எலான் மஸ்க் வந்து உலகத்தோட பணக்காரங்க லிஸ்ட்ல முதல் இடத்த பிடிச்சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் தான் அந்த இடத்துல இருந்தார். இப்போ ப்ரெசென்ட்டாக எலான் மஸ்க் வந்து 2nd ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு. டெஸ்லா கம்பெனி ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லா ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியும் தாண்டி முதல் இடத்துக்கு வந்தது. எல்லா பெரிய கம்பெனிஸோட வேல்யூவை கம்பேர் பண்ணால் கூட டெஸ்லா கம்பெனியோட வேல்யூ அதிகமாகவே இருந்தது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு எலான் மஸ்க் மேலேயும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேலேயும் அதிகமான நம்பிக்கை தான் காரணம். ஓவராலாக பார்க்கும்போது எலான் மஸ்க் வந்து தோல்விகளையும் சோதனைகளையும் சந்திச்சுட்டு தான் சாதனையை செஞ்சார். எவ்வளோ பிரேக் வந்தாலும் நம்மளோட கோலை கிவ் அப் பண்ணாமல் நின்னோம்னா நிச்சயம் சாதிக்கலாம். ஸோ ஓகே நண்பா, எலான் மஸ்க் இஸ் ஆல்வேஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எலான் மஸ்க் பற்றி தெரியாதவங்களாகட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் அ ஹியூஜ் சலூட் ஃப்ரம் சதீஷ் ஆதித்யா. பாய், சீ யூ சூன்.